வெல்கம் டு சித்ரா குக்கிங் சேனல். மட்டன் கோலா உருண்டை வறுவலும் குழம்பும் பார்க்க போகிறோம். மட்டனை கடையிலேயே இந்த மாதிரி கொத்தி வாங்கிக்கோங்க. நல்லா கழுவி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் அரை கிலோ கறி எடுத்திருக்கேன். கோலா உருண்டைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, 2 கப்பு தேங்காய், 10 சின்ன வெங்காயம், 10 காஞ்ச மிளகாய், 7 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு பட்டை. 3 உருண்டைக்கு தேங்காவை ட்ரையாக தான் அரைக்கணும், அதனால் மேலால் உள்ள பாலை எடுத்துருங்க. மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகாய், முந்திரி, பட்டை, கிராம்பு, சோம்பு, கொத்துக்கறி, தேங்காய், சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு, அதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சுக்கோங்க மிக்சியில். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா நேவாக வர வரைக்கும் அரைச்சிக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க. மல்லி கருவேப்பிலை போட்டு பிசைஞ்சிக்கோங்க. எண்ணெயை தொட்டுட்டு இந்த சைஸில் உருண்டையாக உருட்டிக்குங்க. கடாயில் எண்ணெயை ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். 10 முந்திரி பருப்பு, தேங்காய் 1 கப்பு, 1/2 கிலோ கறி, புளி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, காய்கறி வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கறியில் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு போட்டு தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க கறியை. தேங்காய் முந்திரி பருப்பை அரைச்சி எடுத்துக்கோங்க. புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு தாளிக்க 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் அணி, கொஞ்சோண்டு பட்டை கிராம்பு தூள். 1 சட்டியில் தேவையான வெண்ணெய் போட்டுக்கோங்க. 1 குழிக்கரண்டி எண்ணெய், 1 குழிக்கரண்டி நெய். தாளிப்பு பொருளை போட்டுக்கோங்க.
பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, வாசத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கங்க. தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கங்க. வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கங்க. ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள். அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஊற்றிக்கங்க. முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். தனியாக வேக வச்ச கறியை அதில் போட்டுக்கோங்க. காய்கறி வெந்ததும் நல்லா கொதிக்கும் போது உருண்டையை போட்டுக்கோங்க. உருண்டை உடையாமல் கிண்டி விடுங்க. உருண்டை வந்து மேலே வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் முந்திரி பருப்பை போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு பாருங்கள், பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம முதல்ல தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை வேஸ்ட்டு பண்ணாமல் குழம்புல ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. மல்லி தூவி இறக்கிடுங்க. அருமையான மட்டன் கோலா உருண்டை குழம்பு வறுவலும் ரெடி. நன்றி.